எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குறிஞ்சி கேபிள் 2.0 யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, அடுக்கு தொடர். இது இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா, 7வது தமிழ் புத்தகத்தில் 3வது பருவம் 3rd term புக்கில் அடுக்கு தொடர் இரட்டை கிளவின்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இரட்டை கிளவின்றது ஈஸியாக ஒரு ரெண்டு மூணு லைன் தான் கொடுத்துருப்பாங்க. அடுக்கு தொடர்லையும் பார்த்திங்கன்னா, நார்மலாக அந்த பாம்பு எங்கே பிடி இதெல்லாம் அடுக்கு தொடர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு 5 காரணத்தால் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு ஒரு டைம் படித்தோன்னா மறந்துடும். கண்டிப்பாக அடுத்த முறை நமக்கு ஞாபகம் இருக்குமானா, கஷ்டம்தான். ஒரு 4-5 டைம் திரும்ப படிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கோடோடு யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அடுக்கு தொடர் இது இந்த காரணம் வெகுளி விரைவு அச்சம் அவலம் உவகை இந்த 5 காரணத்தால் அடுக்கு தொடர் வருது அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம கொஸ்டினில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கீழே உள்ள இதில் அடுக்கு தொடருக்கான காரணிகள் எதுன்னு சொல்லி இதில் 1 மட்டும் கொடுத்துருப்பாங்க எக்ஸாமில். மிச்ச இது போக இதுக்கு அடுத்த 3 ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு இந்த 5 தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கொஸ்டினுக்கு எது அடுக்கு தொடரோட காரணிகள் அப்படின்னு சொல்லி நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கோட் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னே டாப்பிக்கில் பேர் வைக்கணும். அடுக்கு தொடர், அடுக்கு தொடர்னால் அடுக்குக்கு பதிலாக நம்ம அடுப்பு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுக்கு. ஸோ அடுப்பு சம்மந்தமாக நம்ம சினிமாவில் எந்த இது வருது அப்படின்னா, வாமனன் படத்தில் ஒரு காமெடி சீன் வரும். ஜெய், அவன் ஃப்ரெண்டு சந்தானம், ஹீரோயின் பிரியா, அவங்க அம்மா உருவசி, இவங்க 4 பேரும் வச்சு ஒரு வீட்டில் ஒரு குக்கிங் ஷோ நடத்துவாங்க, சமையல் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதில் உள்ள காமெடி தான் அந்த காமெடி. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அது புரியும். பார்த்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பார்க்காதவங்க யூடியூப்பில் போய் வாமனன் காமெடி சீன் போட்டாலே அந்த சீன் வந்துடும். ஸோ அந்த சீனை வச்சு தான் இந்த 5 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹீரோ. ஹீரோவை ஊர்வசி வந்து பிரியா கிட்டே சொல்லுவாள், அதாவது ஹீரோயின் கிட்டே சொல்லுவாள். அவன் ரொம்ப வலிகிறாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். அதுக்கு ஊர்வசின்னு சொல்லுவோன்னா, அவன் வழியெலாம் இல்லை, அவன் ரொம்ப வெகுளியாக இருக்கான், உனக்கு அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகும். ஸோ ஹீரோவை வந்து வெகுளியாக இருக்கா, அவன் வந்து வெகுளியான டைப்பு அப்படின்னு சொல்லி ஊர்வசி சொல்லுவாள். ஸோ இதில் மொத்தம் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட், அந்த காம்படிஷனில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹீரோ வருவான் ஜெய், 2வது ஹீரோயின், 3வது ஊர்வசி, 4வது சந்தானம். இந்த நாலு கேரக்டர் தான் உண்டு அந்த காம்படிஷனில். ஸோ ஹீரோ என்ன சொல்லுவா, வெகுளியான டைப் அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஊர்வசி சொல்லுவா. ஊர்வசி என்னென்னா, சந்தானம் வந்து டேக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த டேக்காக எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ சந்தானம் வந்து சீக்கிரம் எடுக்கணும், சீக்கிரம் ஒரே ஷாட்டில் நடிச்சு முடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சீக்கிரம் எடுக்கணும்னா, ஆனால் ஊர்வசிக்கு அதை நடிக்க தெரியாது. கட் பண்ணி அடுத்தடுத்த டேக்காக போயிட்டே இருக்கும். ஸோ சந்தானம் என்ன சொல்லுவான், விரைவாக முடிக்கணும் ப்ரோக்ராமை. சந்தானம் விரைவாக முடிக்கணும்னு சொல்லுவான். ஆனால் ஊர்வசிக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பயம் கொடுத்துரும் கடைசியில். ஐயோ, நமக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஃபேஸ் ஆகிடும். ஸோ ஊர்வசியோட முகத்தில் என்ன இருக்குன்னா, அச்சம் இருக்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாள், ஏம்மா அவன் ரொம்ப வலியுறாம்மா, எனக்கு தான் கேவலமாக இருக்குது, என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாள். அதுக்கு தான் ஊர்வசி சொல்லுவாள், அவன் வெகுளியாக இருக்கிறான்னு. ஸோ கேவலம்க்கு பதிலாக அவலம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த 5 பாருங்கள், வெகுளி வந்துடுச்சு, வெகுளினா ஹீரோ வெகுளின்னு சொல்கிறாங்க. சந்தானத்துக்கு வந்து விரைவுன்ற டாபிக் கொடுத்துருக்கோம். ஊர்வசிக்கு அச்சம்ன்ற டாபிக் கொடுத்துருக்கோம். ஹீரோயின் வந்து கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறா, ஸோ அதுக்கு அவலம்ன்ற டாபிக் கொடுத்துருக்கோம். உவகைக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு உணவு ப்ரோக்ராம், சாப்பாடு சமைக்கிறது தானே, குக்கிங் தானே. ஸோ உணவு உவகை இப்படி நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் 5வது, சரிங்களா. ஸோ இதில் வர 4 மெம்பர்ஸ் ப்ளஸ் இது ஒரு குக்கிங் உணவு சம்மந்தமான சேனல்ன்றதுனால ஓகை. ஸோ இந்த இதில் ஓகை, இந்த 5 டாபிக் வந்துச்சு. இது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுது, ஈஸியாக இருக்கான்றதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.